ரஷ்ய அதிபர் புட்டினின் உடல்நிலை குறித்து ஒவ்வொரு நாளும் வெளியாகும் தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பதாகவே உள்ளன. இதற்கிடையே ரஷ்ய பாதுகாப்பு படையில் பணிபுரியும் அதிகாரி ஒருவர் புட்டினின் உடல்நிலை குறித்து சில பரபரப்பு தகவல்களை பகிர்ந்துள்ளார். ரஷ்ய அதிபர் புட்டின் குறித்து இப்போது ஒவ்வொரு நாளும் வெளியாகும் தகவல்கள் சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாகவே உள்ளன. குறிப்பாக அவரது உடல்நிலை சார்ந்து வரும் தகவல்கள் அதிர்ச்சி தருவதாகவே உள்ளன. அவர் உடல்நிலை பாதிப்புகளுக்காக தீவிர சிகிச்சை எடுத்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் கூறி வருகின்றனர். பல சர்வதேச வல்லுநர்களும் கூட ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றே தொடர்ந்து கூறி வருகின்றனர். உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்தே புட்டினுக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது போல உலக அரங்கில் ரஷ்யா கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்டுள்ளது. சீனா உள்ளிட்ட ஒரு சில நாடுகள் மட்டுமே ரஷ்யாவுக்கு ஆதரவாக உள்ளன. உக்ரைன் போரிலும் கூட ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவுதான். உலகிலேயே வலிமையான இராணுவங்களில் ஒன்று என சொல்லிக் கொள்ளும் ரஷ்யாவால் போரில் வெல்ல முடியவில்லை. பல மாதங்களாக அங்கு போர் முடியாமல் தொடர்ந்து வருகிறது. போரின் தொடக்க காலத்தில் கைப்பற்றிய இடங்களையும் கூட ரஷ்யா வரிசையாக இழந்து வருகிறது. உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்தாலும் கூட தடைகள் பெரிய அளவில் இருக்காது என்றே புட்டின் நினைத்தார். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளால் ரஷ்ய எனர்ஜியை வாங்காமல் இருக்க முடியாது என அவர் நினைத்தார். ஆனால் அவர் நினைத்ததுக்கு நேர்மாறாக போய்விட்டது. உலகின் பல நாடுகளும் ரஷ்யாவுடன் வணிகம் செய்வதில்லை என்ற முடிவுக்கு வந்தன. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா எனர்ஜியை ஒட்டுமொத்தமாக நிராகரித்து விட்டது. இது போன்ற நிகழ்வுகள் புட்டினுக்கு கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உலக அரங்கில்தான் இப்படி என்றார். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புட்டினுக்கு சிக்கல் மேல் சிக்கல் தான் ஏற்பட்டுள்ளது. புட்டினின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே வருவதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதற்கிடையே அவர் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இப்போது புதிய தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அவரது உடல்நிலை வேகமாக மோசமடைந்து வருகிறது. பார்க்கின்சன் என்பது நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் ஒரு வகை நோயாகும். நரம்புகளால் கட்டுப்படுத்தப்படும் உடலின் பாகங்களையும் இது பாதிக்கும் என கூறப்படுகிறது. முதலில் கை கால் நடுக்கத்துடன் சாதாரணமாக தொடங்கும் இந்த நோய் ஒரு கட்டத்தில் முக்கிய உடல் உறுப்புகள் செயலிழந்து போகும் அளவிற்கு வழிவகுக்கலாம் என கூறப்படுகிறது. ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு மனச்சிதைவு நோய் உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு உள்ளதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர் வலேரி சோலாவி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே புட்டினுக்கு கணைய புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இதற்காக அவர் தொடர்ச்சியாக சிகிச்சை எடுத்து வந்தார். இதற்கிடையே ரஷ்யா பாதுகாப்பு பிரிவில் பணிபுரியும் முக்கிய அதிகாரி ஒருவர் பிரபல ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு மேல் மூலம் ரஷ்ய அதிபர் புட்டினின் உடல்நிலை சார்ந்த தகவல்களை பகிர்ந்துள்ளார். அதில் அவர் புட்டின் உடல்நிலை மோசமாக உள்ளது என உறுதி செய்துள்ளார். அவர் அனுப்பிய மின்னஞ்சலில் புட்டினுக்கு நரம்பியல் நோயான பார்க்கின்சன் நோய் ஆரம்ப நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். மேலும் வலியை கட்டுப்படுத்த அவருக்கு அதிகப்படியான ஸ்டெராய்டுகள் வலி நிவாரணிகள் தரப்படுகிறது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். அவருக்கு ஏற்கனவே கணைய புற்றுநோய் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அதற்கான சிகிச்சையும் மருந்துகளும் கூட தனியாக அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே அவருக்கு கணைய புற்றுநோயுடன் புரோஸ்டேட் கேன்சர் இருப்பதும் தெரிய வந்துள்ளது என்று அந்த பாதுகாப்பு படை அதிகாரி தனது மின்னஞ்சலில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிபர் மாளிகையில் புட்டின் திடீரென தடுமாறி படிக்கட்டுகளில் இருந்து விழுந்ததாகவும் இதில் அவர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியானது. புட்டின் 5 படிகள் உருண்டு வந்து கீழே விழுந்ததாகவும் அருகில் இருந்த பாதுகாவலர்கள் உதவித்தான் புதினால் நிற்கவே முடிந்தது என்றும் தகவல்கள் வெளியானது. இதையடுத்து ரஷ்ய அதிபர் மாளிகைக்கு விரைந்து சென்ற மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்தனர். அதே போல சில வாரங்களுக்கு முன்பு புட்டின் கியூபா அதிபர் மிக்குவல் டயஸ்கனலை சந்தித்த போது அவரது கைகள் நீல நிறத்தில் மாறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் தீவிர சிகிச்சையின் போது நேரடியாக நரம்பிற்கு மருந்துகளை அளிக்கும் IV முறையால் ஏற்பட்ட டிராக்மார்க் காயங்களும் புட்டினின் கைகளில் இருந்தது குறிப்பிடத்தக்கது.